ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முல்லைமலர்கள் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது நகை கலெக்ஷன்ஸ் தாலிச்சேன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் தாலிச்சேன் கலெக்ஷன்ஸே நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்ட் ஒன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து முகப்பு வச்ச மாதிரி நியூ ட்ரெண்டிங் மாடல் போட்டிருக்கேன் இப்போ வந்து இது முகப்பு இல்லாமல் ப்ளெயினாக ஃபுல்லாக சரடு மாதிரி உள்ள டைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு முறுக்கு செயின் மிஷின் கட்டிங் உள்ளது ரொம்பவே திக்கான கட்டிங்கில் இருக்கும் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் கிட் நாற்பது கிராம் எண்பது மில்லி இது வந்து அஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு செவரன் நாற்பது மில்லி எக்ஸ்ட்ரா இருக்குது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நமக்கு எவ்வளோ வருஷம் ஆனாலும் லைஃப் கொடுக்கும் நமக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள மாதிரி மூஃப் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் ரொம்பவே கொடுக்குன்னு சொல்லலாம் அஞ்சு பொண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அடுத்ததாக இது பார்த்திங்கன்னாக்கா இது ஒரு வந்து ஸ்கொயர் டைப்பில் தான் இருந்தது நல்லா ஸ்ப்ரிங் டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் இருந்தது இது வந்து பத்து சவரன் பத்து சவரனுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுன்னு சொல்லலாம் நல்ல ஒவ்வொரு அந்த ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வி ஷேப்பில் அது ஒவ்வொன்றுமே அவ்வளோ திக்காக இருந்தது இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி போட்டோம்னாக்கா நம்ம லைஃப் லாங் கிடக்கும் ஒரு டைம் போட்டோன்னாக்கா நம்ம லைஃப் இருக்க வரைக்கும் நம்ம கழுத்துலேயே கிடக்கும் அந்தளவுக்கு திக்கானது இதோட மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு சர்க்கிளில் நல்லா திக்காக கம்பி போட்டு இது பண்ணியிருந்தது அதோட எண்டு பார்த்திங்கன்னா அந்த அதோட ஹோல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு திக்காக இருந்ததுன்னே சொல்லலாம் பத்து பவுனுக்கு ரொம்பவே அழகாக இருந்ததுனே சொல்லலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்தது நல்ல ஹோல் தெரிஞ்சது ஆனால் ரொம்ப ரொம்ப திக்காக இருந்தது அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து ஒரு சரடு டைப் தான் இது வந்து வந்து ரெண்டு ஒரே டிசைனில் அறுபத்தி நாலு கிராமுக்கும் எண்பது கிராமுக்கும் அதாவது பத்து சவரனுக்கும் இருந்தது அறுபத்தி நாலு கிராமுக்கும் இருந்தது ரொம்ப ஒரே மாடலில் நல்லா இருந்தது கம்மியாக ஒரு வேணுன்றவங்க கம்மியாகவும் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாகவும் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருந்ததுன்னு சொல்லலாம் ரொம்பவே வலுவலுன்னு ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னே சொல்லலாம் அந்த டிசைன் நம்ம அதாவது இந்த மாதிரிலாம் போட்டோம்னா செயின் வந்து நமக்கு ரொம்ப லைஃப் கொடுக்கும் இல்லையா அது மாதிரி இது இந்த மாதிரி இருந்தால் செயினை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணுமே ஏன்னா அது நமக்கு ரொம்பவே லைஃப் கொடுக்கும் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா நாற்பது கிராம் கிட்டத்தட்ட அஞ்சு சவரன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காம்ச்சன் டிசைன் பார்த்திங்க இல்லையா பத்து பவுனில் அதே இதுலேயே அஞ்சு கிரா அஞ்சு பவுனில் இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா பத்து சவரதுக்கு மதிப்பு அளவுக்கே இருந்தது ரொம்பவே திக்காக இருந்தது எல்லாமே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதாவது அது வந்து மிஷின் கட்டிங்லேயே ரொம்ப டைட்டாக நெருக்க இருந்தது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஷின் கட்டிங் கொஞ்சம் அந்த முறுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளியே இருந்தது இது பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கிராம் அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருந்தது இது பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை கிராம்னாக்க முப்பத்தி ஒம்பது கிராம் இது முப்பத்தி ஒம்பது கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி ரொம்பவே நல்லா இருந்தது நமக்கு ரொம்பவே ரீசனபிளான வெயிட்லேயும் இருந்ததுன்னு சொல்லலாம் அஞ்சு கிராம் அஞ்சு பவுனு பத்து பவுனு ஆறு பவுனு இந்த மாதிரி அதாவது பத்து பவுனுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இந்த மாதிரி பத்து சவரனுக்கு போடுறேன் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு சவரனுக்கே போட முடியல அப்படின்னு இது என்னிட்ட மோஸ்ட் ரிக்வஸ்ட் வீடியோ அஞ்சு பவுனில் போடுங்க பத்து பவுன் போட்டுருந்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான டிசைனில் வீ கட்டிங்ல அழகாக இருந்தது ஒரு நியூ டிசைனே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருந்தது ஒரு மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தது ஒன்றும் பெருசாக நமக்கு கழுத்தில் போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் இதை பெசிஃபிக்காக நான் பத்து சவரனுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யா உங்களுக்கு வேணும்னாக்கா ரெண்டு பவுனுக்கு வேணும்னாலும் கேளுங்க நான் ரெண்டு பவுனுக்குள்ள வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பத் உடனே பத்து சவரனுக்கு போட்டுட்டிங்களேன்னு யாரும் சொல்லிடாதீங்க இது வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே நெருக்கமான முறுக்கு செயின் தான் இது மிஷின் கட்டிங் கிடையாது முறுக்கு செயின்னால் ஐம்பத்தி ஆறு கிராம் ஐம்பத்தி ஆறு கிராமுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நல்ல கெட் நான் இன்றைக்கி காமிக்கிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப கெட்டியான வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த லாக்டவுனில் இவ்வளோ கலெக்ஷன்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா வீடியோவை லைக் பண்ணுங்கள் முல்லைமலர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் Thank you, friends.